ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. அந்த அம்மா செத்து போச்சு. அந்த அம்மா யார் கொண்டது? மோடி தான் கொண்டார், பிஜேபி தான் கொண்டது. இது பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டை நான் சுமத்துகிறேன். அந்த அம்மா செத்து போச்சு. அந்த அம்மா யார் கொண்டது? மோடி தான் கொண்டார். அந்த அம்மாவை பிஜேபி தான் கொண்டது. இது பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டை நான் சுமத்துகிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பிரதமர் மோடியும் பாஜகவினரும் தான் கொலை செய்துவிட்டதாக விலாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் குற்றம் சாட்டியிருப்பதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த மார்க்கண்டேயன் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் விலாத்திகுளம் தொகுதியில் போட்டியிட்டு திமுக எம்எல்ஏவானார். விலாத்திகுளம் அருகே பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மார்க்கண்டேயன் ஜெயலலிதாவை மோடிதான் கொலை செய்து விட்டார், ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளராக போட்டியிடப் போவதாக கூறியதால் பாஜகவினர்தான் அவரை கொலை செய்து விட்டனர், இதனை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் என்று பாஜகவினரை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சு பெரும் விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்திய நிலையில் பாஜகவினர் பலரும் இவரது பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்தனர். திமுக எம்எல்ஏவின் பேச்சிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை தவறான ஆளுகைக்கு எதிராக கோபம் அதிகரிக்கும் போது திமுக எம்எல்ஏக்கள் எப்போதும் போல் பொய்களை கையாண்டு வருகின்றனர், பாஜகவினர் எப்போதும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்பதை முதல்வருக்கு நினைவூட்டுகிறேன் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அண்ணாமலையின் இந்த பதிவை ரீட்வீட் செய்துள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு திமுகவினர் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார்கள் என என்னால் நம்ப முடியவில்லை, அரசியல் ஆதாயங்களுக்காக யாரும் இவ்வளவு தூரம் தங்களது தார்மீகத்தை கைவிடக் கூடாது என விமர்சித்துள்ளார். ஏன்னா மார்க்கண்டேயன் திமுக கட்சிக்கு நீங்க பேசுற, ஏற்கனவே அதிமுகவுக்கு நம்ம தானே ஓட்டு போட்டோம், அவர் இருந்து அந்த தம்மா அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியில் இருந்தோம், எம்ஜிஆர் கட்சியில. நாங்கள் மரிய மாணிக்கம் அங்கே வந்து பார்த்துட்டு கூட இருக்கலாம். யார் இந்த ஏன் சொல்றோம்னா, அந்த அம்மா செத்து போச்சு. அந்த அம்மாவை யார் கொண்டது? மோடி தான் கொண்டுட்டார். அந்த அம்மா நான் பிரதமருக்கு நிக்க போறேன்னு சொல்லிச்சு. ஏன் பிரதமருக்கு நிக்கணும்? என்னை தவிர எவனும் நிக்க கூடாதுன்னு சொன்னான். அந்த அம்மாவை பிஜேபி தான் கொண்டது. இது பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டை நான் சுமத்துகிறேன். இந்த நாட்டில் சமஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் தமிழ் இந்து பத்திரிகையில. ஒரு பக்கம் மனச்சாட்சியை கையை தொட்டு வைத்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருக்கிறவர்கள் யாராவது இந்த மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட ஊழல் செய்யவில்லை என்பதை நினைத்து பார்த்து அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தது சரி என்று சொன்னால் அதை பற்றி விவாதிங்கள் என்று சொன்னால் ஒரு பத்திரிகைக்காரன் கூட விவாதிக்கப்படவில்லை, ஒரு அரசியல்வாதி கூட விவாதிக்கப்படவில்லை. இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை என்று பத்திரிகை எழுதுகிறது. நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எல்லாமே நியாயமா இருக்கிறானா? எல்லாம் நேர்மையா ஆட்சி பண்ணிட்டானா? ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.